ஸோ மறுபடியும் ஃப்ளிப்கார்ட் பிக்பில்லியன் டேலேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் ப்ராடக்ட், நத்திங்கோட இயர் டூ தான் வாங்கியிருக்கேன். இது 7000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. கார்டு ஆஃபர் இருந்தால் 6300 ரூபாய்க்கு வாங்கலாம். பட் என்கிட்ட ஐசிஐசிஐ கார்டு இல்லை, என்கிட்ட இருந்த கார்டை வச்சு நான் இந்த 7000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ 7000 ரூபாய்க்கு இது எப்படி இருக்குது, இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரிவ்யூ கிடையாது, ஏன்னா இது நான் இன்றைக்கி காலையில் தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ காலையிலேருந்து அப்படியே ரிசீவ் பண்ணி வேலைக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ வேலைக்கு கொண்டு போகும்போது ஃபோன் கால்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சாங்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி எனக்கு இதெல்லாமே செக் பண்ணியிருக்கு இந்த ஒன் டேலேயே. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங். அன்பாக்சிங் வந்து ஃப்ளிப்கார்ட்டே பண்ணிட்டான், ஸோ நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வரவங்க வந்து ஓப்பனிங் ஒழுங்காக பண்ணால் சரி, எனக்கு வரவங்க ஒழுங்காக ஓப்பன் பண்ணாங்க. பெருசாக உள்ள ஒன்றும் இல்லை. இந்த இயர் டூ இருந்தது. அது இல்லாமல் ஒரு பிரைடட் கேபிள் ஒயிட் கலர் ஒன்று இருந்தது, ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருந்தது, அது இல்லாமல் புக்லெட்ஸ் இருந்தது. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருந்தது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை ஏன் 7000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா, என்கிட்ட வந்து அனதர் டூ சாய்ஸஸ் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸோட பட்ஸ் டூ ப்ரோ, அனதர் வந்து சாம்சனோட பட்ஸ் டூ ப்ரோ. ஸோ இது மூணுமே மோரலெஸ் ஒரே ப்ரைஸ் டாக்கில் தான் சுற்றிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த மூணுத்தில் நான் ஏன்ப்பா இதை வாங்கணுன்ட்டு. என்கிட்டயும் அதுக்கு ஆன்சர் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா இதை நான் வந்து யூனிக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சி வாங்குறவங்க மட்டும்தான் இதை வாங்கணும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதர்வைஸ் இதை விட நான் இனிஷியலாக நான் பார்த்தது ஒன் ப்ளஸ் ஃபார் பெட்டர் ஆர் சாம்சங் ஃபார் பெட்டர். ஏன்னா இது வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டைமென்ஷன் தான். வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், பார்க்குறவங்க என்ன ப்ராடக்ட்டையும் கேட்கணுன்னா மட்டும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கலாம். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். மற்றபடி கம்பேர் வித் ஒன் ப்ளஸ் ஆர் சாம்சங், உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் டேக்கு இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இனிஷியலாக நான் இதை ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாள்லேயே நான் நிறைய விஷயம் வந்து இதில் ட்ராபேக் பார்த்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஃபோன் கால். ஸோ ஃபோன் காலுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போது எமர்ஜென்சி கேசஸில் பைக்கில் நான் போகும்போது ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கல, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது இதில் ஏஎன்சி வந்து அப் டு 40 GB தான், அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. மூணாவது இதோட டிசைனே இதுக்கு ஒரு ட்ராபேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நத்திங் இயர் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது இயர் டூ ஃபார் பெட்டர். ஸோ பில் குவாலிட்டியில் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அதாவது இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக பிளாஸ்டிக்ன்றதுனால நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேஸை விட இது வந்து குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. லைட்டாக சவுண்டும் வருது, கேட்குதான்னு தெரில, லைட்டாக ஆட்டினா சவுண்டு வருது மேலே இருக்கிற டாப்பை. அதே மாதிரி இது நான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன். காலைல 10 மணிக்கு ரிசீவ் பண்ணிட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமுக்கே இதில் ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் மேலே டோரில். நத்திங் ஒன்றை கம்பேர் பண்ணும்போது நத்திங் டூவில் இயர் டூவில் வந்து ஓகே தான், நத்திங் இயர் ஒனில் இதை விட ரொம்ப கேவலமாக வந்து ஸ்க்ராச்சஸ் பிக்கப் பண்ணோம். அதை கம்பேர் பண்ணும்போது இயர் டூவில் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் பிக்கப் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பிக்கப் ஆகுது. இதுக்கு ஒரு நல்ல கேஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் கார்டோ வாங்கி போட்டுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் இதோட சவுண்ட் குவாலிட்டியாவது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் அந்தளவுக்கு இல்லை. பட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். நீங்கள் இப்போ என் சைட்டில் போயிட்டுருக்கோம், அதை என்னென்ன செட்டப் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. இதில் யூனிக்காக சொல்லிக்கிற அளவுக்கு எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்டாக் இருக்க ஃபோனில் நீங்கள் வந்து சாங் கேட்டிங்கன்னா எல்டாக் வந்து இதில் ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் எல்டாக் வந்து அவங்களோட ஹையன் மொபைலில் மட்டும் எல்லாவோட ஹையன் மொபைல்லையும் இருக்கும். நீங்கள் ஒரு சாம்சங்கில் ஹையன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நத்திங் ஃபோன் டூவில் தான் எல்டாக் இருக்கும். நத்திங் ஃபோன் ஒனில் கூட எல்டாக் கிடையாது, நத்திங் ஃபோன் டூவில் தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு எல்லாமே இந்த ஹெட்ஃபோன் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் பழைய சாங் கேட்கணும் அப்படின்னா பழைய சாங் கேட்கும்பொழுது இந்த ஹெட்ஃபோனில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஸ்பாட்டிஃபைல தான் ட்ரை பண்ண, யூடியூப்பில் ட்ரை பண்ணல. நியூ சாங்ஸுக்கெலாம் வந்து நல்லாவே இருக்குது. பேஸ் வந்து நல்லா பஞ்சியாக தான் இருக்குது. நீங்கள் வேணுன்னா அதை கண்ட்ரோலை வந்து ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு விஷயம் இதுக்காக வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதில் இதுக்காகலாம் ஒன்றும் வாங்க முடியாது. இதோட டிசைன் மட்டும்தான், அந்த டிசைனுக்காக நீங்கள் வாங்க தந்தால் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து இது வந்து கேஸ் ஆஸ் வெல் அஸ் பட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐபி ரேட்டட் தான். அதே மாதிரி வெயிட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து மொத்தமாக வந்து உள்ளே இருக்கிறது ஒரு 5 கிராம் இருக்கும்,
கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 கிராம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ வெயிட்லெஸ் தான், வெயிட்டு கம்மி தான். ஆனாலும் இது பார்க்குறதுக்கு மற்ற இயர்ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கின்றதுனால பேக்கெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பிடிக்கும். நான் இதுதான் இனிஷியல் டைமில் நான் இந்த ஒரு நாளில் வந்து இதை வச்சு நான் ஃபேஸ் பண்ணது. வேறு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அப்டேட்ஸ் மெயினாக வருமா அப்படின்றது இதுக்கப்புறம் பார்க்கணும். ஏன்னா 10,000 கொடுத்து வாங்கியிருக்கோம், சாரி 7,000 கொடுத்து வாங்கியிருக்கோம், அதுக்கான அப்டேட்ஸ் கொடுப்பாங்களான்றதை இதுக்கப்புறம் பார்க்கணும். அதே மாதிரி இதோடய ஃபிட்டிங்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் ரெண்டு பக்கமும் காதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பைக்கில் ஒரு 80 போனால் கூட விழுந்துரும்ன்ற பயம் வந்து இதில் கிடையாது. ஆஸ் வெல் ஆஸ் மற்றபடி இதோட சார்ஜிங் டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் கேட்க, அதாவது 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 8 மணி நேரம் பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீ பட்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அபோவ் 5 ஹவர்ஸ்க்கு மேலேயே சார்ஜ் நிற்கிது, ஏஎன்சிலே நிற்கிது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பேட்டரி லைஃப் குட்டு கம்பேர் வித் ஒன் ப்ளஸ் இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஓகே, பட் ஸ்டில் இதுவும் சார்ஜ் நல்லா நிற்கிது. கால் பே ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அது ட்ரை பண்ணியிருக்காரான்றது தெரியல. ஏன்னா ட்ரை பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் டே டு டேயில் பெருசாக ஒன்றும் அது ரியல் லைஃப்பில் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ சாம்சங்கில் கேட்டிங்கன்னா நம்ம சாங் கேட்டுட்ருக்கீங்க, வாய்ஸ் டெக்னு ஒரு மோட் இருக்குது, நம்ம பேசினா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் கட் ஆகிடும், இல்லை ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களும் வால்யூம் கட் ஆகிடும். ஏஎன்சிலையும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன் ப்ளஸில் கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸ் அவங்களோட ஹை அண்ட் டிவைஸில் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களோட டிவைஸில் ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஆடியோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவும் சொல்லலை. நீங்கள் ஈவன் இது ஐஃபோனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒன் ப்ளஸ் மாதிரியே டுவல் பேரிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டிவைஸ் அட் அ டைமில் கனெக்ட் ஆகும். எதில் ஃபோன் வருதோ அதில் வந்து பேசலாம். அதில் கட் ஆகிடுச்சு, நீங்கள் இல்லை ரெண்டுத்துலேயும் ஒரே டைமில் ஃபோன் வந்துச்சுன்னா அந்த சம்பவமும் நடக்கும். நீங்கள் இப்போது நான் சாம்சங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சாம்சங்கில் ஃபோன் பேசிகிட்ருக்கேன், ஒன் ப்ளஸில் ஃபோன் வருதுன்னா நீங்கள் ஒன் ப்ளஸில் அட்டன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஒன் ப்ளஸில் பேசும்போது எப்படி பேசணுமோ அந்த அதுதான் கேட்கும். சாம்சங்கில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்காது, கட்டும் ஆகாது. ஸோ இது வந்து அன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு டிவைஸ் அட் டைமில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டுவல் டிவைஸ் கனெக்ட் இருக்குது. நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது 7,000 கொடுத்து வாங்குறதுக்கு ஒன் ப்ளஸ்ஸோ இல்லை சாம்சங்கோ வாங்கிட்டு போயிடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய யூஸ் கேசஸ் வந்து ஃபோன் கால் மட்டும்தான். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் ஃபோன் கால் தான் நிறைய பேசுவேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராக கேட்கணுன்றது தான் என்னோடய பாயிண்ட்டாகவே இருக்கும். ஆனால் அந்த விஷயத்துக்கே இது வந்து ஒர்த் இல்லைன்றப்ப இது 7,000 கொடுத்து வாங்கணுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது, எனக்கு இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் தான், சாங் கேட்குறவங்க வாங்கலாமான்னு கேட்டால் அவங்களுக்கும் இதை விட நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கணுமான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாங்கியிருந்தால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கின்றத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றின்றதை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லாத ஒரு பொருளோட ஒன்றுமே இல்லாத இந்த இனிஷியல் இம்ப்ரெஷனை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.